ஆசீர்வாதம் பரிசுத்தம் இயேசுவில் நல்லவர்களே, பல நூறு வருடங்களுக்கு முன் இந்தியாவை சுற்றி பார்க்க வந்தவர், இந்தியர்கள் மிக மிக நல்லவர்கள், வீதியின் நடுவிலே பணம் விழுந்திருந்தால் கூட எடுக்க தெரியாத அளவுக்கு நல்லவர்கள். ஆனால் இப்போ எங்கே பணம் வைத்தாலும் எடுக்க தெரிந்த அளவிற்கு வல்லவர்கள் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் ஏதோ ஒரு வகையிலே வல்லவர்கள் ஆகி கொண்டே இருக்கிறோம். அதை கூட வித்தியாசமாக இப்படி சொல்லுவார்கள். ஒரு பணக்காரர் தான் இறந்து போனதாகவும் அதற்கு பிறகு சொர்க்கத்திற்கு செல்வதாகவும் கனவு காண்கிறார். அந்த கனவில் ஒரு அழகான வீதி வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த வீதியிலிருந்து ஒவ்வொரு வீடுமே மாளிகையாக அமைந்திருந்தது. அதில் ஒரு வீடு மிகவும் நேர்த்தியானதாக இருக்கிறது. அந்த வீடு யாருடையது என்று கேட்கிறார். அவருடைய பணியாளர்களில் ஒருவருடையது என அவருக்கு சொல்லப்படுகிறது. அவர், என்னுடைய வேலையாளுக்கே இவ்வளவு பெரிய மாளிகை என்றால் என்னுடையது எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்ற ஒரு இருமாப்போடு செல்லுகிறார். பிரியமானவர்களே, சாதாரண ஒரு கனவில் கூட நம்மோடு பணிபுரியக்கூடியவர்கள் அல்லது நமக்கு பணிபுரியக்கூடியவர்கள் நம்மை விட கீழே தான் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். புதுக்காலம் 25 ஞாயிறு வசிக்கப்படக்கூடிய மத்திய நற்செய்தி பிரிவு 20:16 வசனங்களிலும் நாம் பார்க்கிறோம். இந்த திராட்சை தோட்ட வேலையாட்கள் உவமையில், ஒரு நாளைக்கு ஒரு தெனாரியம் கூலி என்று நிலக்கிழார் ஒருவர் தனது திராட்சை தோட்டத்திற்கு கூலி ஆட்களை அனுப்புகிறார். விடியற் காலையிலும் அனுப்புகிறார். காலை 9 மணிக்கும் வெளியில் சென்று நிற்கக்கூடிய ஆட்களை தனது தோட்டத்துக்கு அனுப்புகிறார். நண்பகல் 12 மணிக்கும் அவ்வாறே செய்கிறார். பிற்பகல் 3 மணிக்கும் வேலையாட்களை அனுப்புகிறார். மாலை 5 மணிக்கும் வெளியில் கண்ட பணியாளர்களை தனது தோட்டத்திற்கு பணி செய்ய அனுப்புகிறார். மாலை ஆனதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலியை கொடும் என்று சொல்லி அனுப்புகிறார். கடைசியாக, அதாவது மாலை 5 மணி அளவில் வந்தவர்கள் ஒரு தெனாரியம் வீதம் பெற்றுக்கொள்ளும் போது, முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். நான் இரண்டாவதாக சொன்ன நிகழ்வில், இந்த பணக்காரர் தனது கனவில் கூட தன்னிடத்தில் பணிபுரியக்கூடிய இவரை விட மேலான ஒன்று நமக்கு கிடைக்கும் என்று இருமாப்போடு சிந்தித்தார. அதுபோலதான் இந்த திராட்சை தோட்ட வேலையாள் உவமையிலும் கூட, கடைசியாக மாலை 5 மணி அளவில் வந்தவர் ஒரு தெனாரியம் பெற்றுக்கொள்ளுகிறார் என்றால், காலையிலே விடியற்காலையிலே வந்த நமக்கு அதைவிட மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணுகிறார். கடைசி 1 மணி நேரம் வேலை செய்த இவர்களை பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இணையாக்கி விட்டீரே என்று புலம்புகிறார்கள். தங்களுக்குரிய நேர்மையான கூலியை பெற்றுக்கொண்ட பிறகும் ஒரு மகிழ்ச்சி இல்லாத, மன நிறைவு இல்லாத பணியாளர்களாய் இருக்கிறார்கள். இந்த உவமையை ஆண்டவர் இயேசு சொல்லுவதற்கு காரணம், இதற்கு முந்திய நிகழ்வுகளை பார்க்கிறோம். பேதுரு ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்கிறார், போதகரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்று, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். குருந்தியர்க்கு எழுதப்பட்ட 1 மடலிலே 3:8 பார்க்கிறோம். நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சுகிறவரானாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர் என்று இருந்தாலும், நமக்கு பலனும் பரிசும் கிடைக்கும் என எதிர்பார்த்து எந்த பணியும் செய்யக்கூடாது. நமக்கு தேவையானதை சிறந்ததாகவே கடவுள் தாராள மனதுடன் தருவார் என்பதை தான் இந்த நாளில் நாம் மனதில் இருந்து அழைக்கப்படுகிறோம். ஆதி காலத்திலிருந்தே ஆலயத்திற்காய் உழைத்து கொண்டிருக்கும் நம்மில் பல, ஆண்டவரிடமிருந்து எந்த பலனையும் நான் அடையவில்லையே என பல நேரங்களிலே புலம்பி இருக்கலாம். நாம் நமது பார்வையில் நமது பங்கில் ஊரில் வேண்டுமானால் முதல் நபராக பணி செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நாம் கடைசி நபராக கூட இருக்கலாம். குருந்தியர்க்கு எழுதப்பட்ட 1 மடலிலே 4:5 பார்க்கிறோம். குறித்த காலம் வரும் முன், ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம்.
என்று நாம் பார்க்கிறோம். நாம் பணியாளர்களையும் அவர்களது பணிகளையும் மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனால் கடவுள் அந்த பணியாளர்களுடைய இதயத்தை பார்க்கிறார். ஒரு நிமிடம் ஜெபிப்போம். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்று சொன்ன ஆண்டவர், மற்றவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பொறாமை உணர்வை தவிர்த்து ஒப்பந்த அடிப்படையில் பெற்றுக்கொள்வதை குறித்து மகிழ்ச்சி அடையவும் மன நிறைவு கொள்ளவும், நீர் எல்லாருக்கும் நல்லவராய் இருப்பதாலும் எல்லோர் மீதும் இரக்கம் கொண்டிருப்பதாலும் நாங்கள் உமது பிள்ளைகள் என்ற பெருமையோடு வாழ எங்களை நீர் ஆசீர்வதியும். ஆமேன்.